நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். இந்த வேலை எப்படினா, தமிழ்நாடு அரசினுடைய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து கிட்டத்தட்ட 2000-க்கும் மேற்பட்ட வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அனைத்து மாவட்டத்தினுடைய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் நம்மளுடைய சேனலில் தனித்தனி வீடியோவாக கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை போய் செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கூட்டுறவு சங்கங்கள் அறிவிக்கக்கூடிய வேலைவாய்ப்புக்கு கட்டாயம் கூட்டுறவு பயிற்சி படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட தொடர்ந்து கேட்டுக்கூடிய ஒரு கேள்வி, கூட்டுறவு பயிற்சி வந்துட்டு எப்படி படிக்கிறது, எங்கே படிக்கிறது, இப்போ நம்ம படிக்க முடியுமா, கரஸ்பாண்டன்ஸில் படிக்கலாமா இல்லை ரெகுலரில் படிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் தொடர்ந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒரு விடையாக இந்த வீடியோ நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தயவுசெய்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறது மட்டும் நீங்கள் இன்னும் அரசு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு டைம் கிளிக் பண்ணி நம்மளோட சேனலை ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய புதிய புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு நம்முடைய மொபைலுக்கே உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக நாம இந்த கூட்டுறவு சங்கங்கள்லேருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பில் கல்வி தகுதி அப்படின்ற இந்த பகுதியை பார்த்துடலாம். கல்வி தகுதியை பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஏதேனும் பட்டப்படிப்பு மற்றும் கூட்டுறவு பட்டய பயிற்சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எனி டிகிரி நீங்கள் படிச்சிருந்து கூடவே கட்டாயமாக கூட்டுறவு பட்டய பயிற்சி, அதாவது டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக படிச்சிருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தகவல் கொடுத்துருக்காங்க, கூட்டுறவு பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே அப்படின்ற ஒரு வார்த்தையை கொடுத்து அதுக்கு கீழே கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையத்தில் 2019-20 கல்வியாண்டில் பயிலும் முழு நேரம் அல்லது தொலைதூரம் பயின்று வரும் நபர்கள் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாறுதல் பண்ணியிருக்காங்க. முதலாவதாக கூட்டுறவு பயிற்சி ஏற்கனவே முடித்திருந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் சொல்லி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதில் சின்ன மாற்றம் செஞ்சு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையத்தில் தற்சமயம் நீங்கள் கரண்ட் அகாடமிக்கில் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதுவும் நீங்கள் கரஸ்பாண்டன்ஸ்லையோ அல்லது ரெகுலரில் படிச்சிருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இது வந்துட்டு கட்டாய கல்வி தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ முதலாவது விஷயம் நம்ம கிளியராக தெரிஞ்சிக்க வேண்டியது, கட்டாயம் கூட்டுறவு பயிற்சி முடிச்சுனா மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். இதை நம்ம பர்சனலாக நானே நிறைய கூட்டுறவு சங்கங்களுடைய மாவட்ட ஆட்சியர் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்ட வகையில் அவங்க கட்டாயம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இன்னொரு தகவல் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த கரண்ட் அகாடமிக்கில் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்க முடியும். இப்போ இந்த கூட்டுறவு பயிற்சி எங்கே படிக்கிறது, இந்த கூட்டுறவு பயிற்சி வழங்கக்கூடிய நிறுவனங்கள் எங்கெல்லாம் இருக்குது, இதுக்கு நம்ம எப்போ அட்மிஷன் போடுறது, இது பற்றி விரிவான தகவலை இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டுருக்குது தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியனுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு வெப்சைட் தான். சரிங்களா, இந்த வெப்சைட்டில் அனைத்து விதமான தகவல் நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரிவில் இந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கொடுக்கறதுக்காக வந்துட்டு தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 20 நிறுவனங்கள் வந்து செயல்பட்டு வருது. இது வந்துட்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களுடைய அந்த யூனியன்லேருந்து நடத்தக்கூடிய நிறுவனங்கள் தான். சரிங்களா, இந்த அனைத்துமே பார்த்திங்கன்னா அதாவது எந்தெந்த மாவட்டங்கள் இருக்குன்னா முதலாவது கோயம்புத்தூரில் இருக்குது, அடுத்ததாக ரெண்டாவது பார்த்திங்கன்னா தஞ்சாவூரில் இருக்குது, அடுத்ததாக வேலூர் இருக்குது, திருநெல்வேலி, சேலம், மதுரை, விருதுநகர், கடலூர், காஞ்சிபுரம், தர்மபுரி, அதுபோல் இந்த பக்கம் கன்னியாகுமரி, சிவகங்கை, விழுப்புரம், நாமக்கல், திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி, திருவாரூர், திருவண்ணாமலை, ஈரோடு மற்றும் தேனி மாவட்டம், இந்த மாதிரி 20 மாவட்டங்கள் வந்துட்டு இந்த நிறுவனங்கள் வந்துட்டு அதாவது அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியன்லேருந்து நடத்துகிறாங்க. இந்த நிறுவனங்களை பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் கோர்ஸும் சரி, இது தவிர டிகிரி இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட், அப்புறம் பிஜி டிப்ளமோ, இந்த மாதிரியான பல்வேறு வகையான கோர்ஸ் நடத்திட்டு வராங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை கூட்டுறவு பயிற்சி சேர்ந்து படிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த நிறுவனங்களை தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா படிக்க முடியும். சரிங்களா, இந்த நிறுவனங்களையும் ஒரு 4-5 நிறுவனங்களும் நேரடியாக இந்த கொடுத்துருக்கூடிய காண்டாக்ட் நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்ட வரைக்கும் தற்சமயம் ஏதாவது வந்து கோர்ஸ் போய்கிட்டு இருக்குதா, இது வந்துட்டு பார்ட் டைமாக படிக்கலாமா, இதற்கான ஃபீஸ் எவ்வளோ பண்ணுற தகவலை நேரடியாகவே 2-3 மாவட்டங்களுடைய இந்த கோஆப்ரேட்டிவ் யூனியனில் ஃபோன் பண்ணி கேட்ட வரைக்கும் தற்சமயம் அதற்கான அட்மிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு தகவல் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் மீண்டும் வந்துட்டு இந்த இதற்கான அட்மிஷன் போடணுமா, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்காக வந்துட்டு இப்போ நாங்கள் அட்மிஷன் போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு ஒரு புதுசாக ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அட்மிஷன் போட்டு நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்கிறதுனால ஒருவேளை நம்ம அட்மிஷன் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி அவங்கள்ட்ட கேட்டபோது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் முடிஞ்சிச்சு, மீண்டும் அடுத்த வருஷத்துக்கான அட்மிஷன் பார்த்தீங்கன்னா மார்ச் டு மே இந்த பீரியடில் தான் வந்துட்டு 2020 மார்ச் டு மேக்குள்ளே தான் வந்துட்டு மீண்டும் அட்மிஷன் போடுவோம், நீங்கள் வந்துட்டு அப்போ அட்மிஷன் போட்டுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ தற்சமயம் இப்போ இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை, ஏன்னா வந்துட்டு கட்டாயம் கூட்டுறவு பயிற்சி இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை கூட்டுறவு பயிற்சி படிக்கணும்னாலும் நீங்கள் அடுத்த கல்வியால் தான் கண்டிப்பாக படிக்க முடியும். இதற்கான ஃபீஸை பார்த்தீங்கன்னா வந்துட்டு 15,000 ருபீஸ், அதாவது 15,000 ரூபாய் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஓராண்டுக்கான ஒரு கோர்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுபோல் கரஸில் படிக்கலாமா ரெகுலரில் படிக்கலாமா இந்த மாதிரி ஒரு கேள்வி உங்கள் எல்லோருடைய மனசுலையுமே இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெகுலர் கோர்ஸாக படிக்கணும் அப்படின்ற ரெகுலர் கோர்ஸாகவோ அல்லது பார்ட் டைம் கோர்ஸாகவோ படிச்சிக்கலான்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் கூட்டுறவு சங்கங்கள் ஏற்கனவே அது ஒர்க் பண்ணுறவங்கள இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு அவங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸாக கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான தகவல் அவங்க சேர்ந்து சொல்லப்படுது. ஸோ ஒருவேளை நீங்கள் இந்த கூட்டுறவு கோர்ஸ் இன்னும் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. அடுத்து வரக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 2020 மார்ச் டு மேல வந்துட்டு நீங்கள் இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணிட்டு ஒருவேளை அடுத்த வருஷம் இந்த ரெக்ரூட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா
நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்துட்டு விண்ணப்பிச்சிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதில் இந்த கோஆப்ரேட்டிவ் தவிர இந்த டிப்ளமா இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் தவிர நிறைய கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அதையும் நம்ம பார்த்துக்க முடியும். இங்கே அடுத்தடுத்து இங்கே கொடுத்துருக்கிய தகவல் நீங்கள் இந்த ஆரோவை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அடுத்த பேஜில் உடாகும். ஸோ இதில் டிப்ளமா இன் கோஆப்ரேஷன் கரஸ்பாண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. கரஸ்பாண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன நல்ல தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு, த இன்ஸ்டியூட் ஆஃபர் டிப்ளமா இன் கோஆப்ரேஷன் இன் கரஸ்பாண்டன்ஸ் மோட் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஆல் கோஆப்ரேட்டிவ்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹூ ஹவ் நாட் அண்டர் கான் ட்ரைனிங். ஸோ நீங்கள் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் நீங்கள் வந்து எம்ப்ளாயியாக இருந்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் பண்ணாமல் இருந்தாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் மோட்ல கொடுக்குறாங்க, மற்றவங்களுக்கு இல்லை சரிங்களா. அதையும் ஒரு முறை தெரிஞ்சு பார்த்துக்கோங்க. இது தவிர வந்துட்டு ஜுவல் அப்ரைசல் கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய கோர்ஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு நீங்கள் அடுத்த கல்வியானில் ஒருவேளை நீங்கள் சேர்ற மாதிரி இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம், சேர்ந்துக்கலாம். ஏன்னா நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் எப்போ வேணாலும் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் திடீர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அதனால் நீங்கள் இதை படிச்சு வைக்கிறனால வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. அதனால் ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ணணும் இல்லை ஃபியூச்சரில் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸையும் படித்து வச்சுக்க முடியும். பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொடுத்துருக்காங்க 15,000 ருபீஸ். இதை நீங்கள் 2 இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தவிர நிறைய கோர்சஸ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணப்படுது. ஸோ இப்போதைக்கு நமக்கு தேவையான தகவல் இதுதான். இது தவிர ஒரு சில நண்பர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ரைவேட் அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரி கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு கோஆப்ரேட்டிவ் எலிஜிபிள் நீங்கள் முடிச்சிருந்தீங்க, அதாவது பிஏ இன் கோஆப்ரேட்டிவ் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா. அதனால் ஒருவேளை நீங்கள் மற்ற யூனிவர்சிட்டியில் கரஸ்பாண்டன்ஸ் மோட்லையோ அல்லது ரெகுலர் மோட்லையோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் வச்சு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த உங்களுடைய சந்தேகங்களுக்குமான அனைத்து விடைகளுமே. நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ளாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு அரசியல் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூட பெல் சிம்பில் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் சூஸ் பண்ண மறக்க வேண்டாம். மீண்டும் ஒரு பயனுள்ள வேலை எப்படி சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.